ஹாய் ஹலோ மக்களே, புனே ரயில்வே ஸ்டேஷன் இது. ஸோ இப்போ புனே ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம இப்போ இங்கேயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்து நியர்பையில் ஒரு 4-5 பிளேஸ் இருக்குது, அது எல்லாமே இப்போ போய் பார்க்க போகிறோம். நம்ம 3:00 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின், நம்மளுக்கு லோனாவேலாக்கு வந்து ட்ரெயின். பட் பிஃபோர் தட் வந்து இங்கே லோக்கல் ஃபுட் ஸ்ட்ரீட் இதெல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலான்ட்டு இங்கே சப்வே இவ்வளோ செம்மையாக இருப்பாருங்களா, வேறு லெவலில் இருக்குல்ல. நம்ம சென்ட்ரல்லலாம் ஒரு டைம்லலாம் இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து நியர்பையில் வந்து சனிவார் வடா அப்படின்ற பிளேஸுக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கண்டிப்பாக கேட்காதீங்க. ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் வெளியே வந்து ஆட்டோ இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கும். இங்கே கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம கணபதி டெம்பிள் தான் போகிறோம். 60 ரூபீஸ் கேளுங்க, ஓகேவா? 80, 100 அப்படின்னு சொல்லுவாங்க, நம்பிடாதீங்க, 60 கேட்டுக்கோங்க. நம்ம ஊர் பர்மா பஜார் மாதிரியே இருக்குல்ல. கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு பிள்ளையார் டெம்பிள் இருக்குது, ஓகேவா? அந்த பிள்ளையார் டெம்பிளில் சரௌண்டிங்லேருந்து நடந்து போனாலும் ஓகே, இல்லை ஆட்டோ எடுத்தாலும் ஓகே, எல்லாமே வந்து 600 மீட்டர்ஸ் to 1 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் இருக்குது. நடந்து போனீங்கன்னா 600 மீட்டர்ஸ், ஆட்டோவில் போனீங்கன்னா 1 கிலோமீட்டர். அந்த ரேடியேஷன் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது எல்லாமே. இப்போது நம்ம ஒரு ஒரு பிளேஸாக போய் பார்க்கலாம். சாம்பர் இங்கேயும் புஸ்தானுங்க. ஏதோ ஏர்போர்ட்ல செக் பண்ற மாதிரி இவ்வளவு பயங்கரமா செக் பண்றாங்க இந்த இடத்துல. என்ன பேசுறாங்கன்னு வேற பாதி புரிய மாட்டேங்குது. ஏதோ அரைகுறை ஹிந்தி தெரிஞ்சு வச்சுட்டு ஓட்ட வேண்டியதா இருக்கு. உள்ள வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அலோடு கிடையாது, அதனால வெளியே வந்து வீடியோ காட்டுறோம் உங்களுக்கு. ஆனா உண்மையா சொல்லணும்னா விநாயகர் வந்து அவ்வளோ அழகா வந்து டெக்கரேஷன் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க, செம்மையா இருக்கு. இந்த கோயிலோட பேர் வந்து ஸ்ரீமத் தகுசாத் ஹல்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மகாராஷ்டிராலே இருக்கிறதுலே முக்கியமான ஒரு விநாயகர் கோயில் அப்படின்னா அது இந்த கோயில் தான் அப்படி சொல்லுவாங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த கோயில் வந்து பயங்கர விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க. இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் பழமையான கோயில். அது இல்லாமல் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 கிலோ தங்க ஆபரணங்கள் வந்து சாமிக்கு வந்து போட்டிருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு 10 நாள் வந்து இந்த கோயிலில் வந்து பூஜை நடக்கும். அதில் 10வது நாள் வந்து இந்த ஊரில் இருக்க சிஎம்ஏ வந்து இங்கே வந்து வணங்குவார். விநாயகர் டெம்பிள் வந்து கரெக்டாக வந்து ஒரு 500 மீட்டர்ஸில் வந்து நெக்ஸ்ட் பிளேஸ் இருக்கும். இங்கெல்லாம் ஃபுல்லாக ஷாப்பிங் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் போல. டீனேஜர் மாதிரி அப்படியே ஃபுல்லாக எல்லாம் இங்கே பாருங்க, அப்படியே ஷாப்பிங் போவாக தான் இருக்கு. இந்த ரோட் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. லேடிஸ்லாம் வந்தாங்கன்னா அப்படியே ஒரு ஒரு கடையாக நின்று பார்த்துட்டு பார்த்துட்டு வருவாங்க. அதெல்லாம் தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இடம்லாம் அவங்க கரெக்டாக இருக்கும். நடந்து வர வழியில் இங்கே ஒரு கோயில் இருக்குது. போய் பார்ப்போம். இதுதான் அந்த விஷ்ணு பகவானா பேசுவா மன்னரோட எம்பையர் ஆயுது. அந்த ஒரு மாதிரி பேலஸ் ஆயுது. இந்த விஷ்ணு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பேஷ்வா மன்னர் காலத்துலேருந்தே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ஸ்கொயர் ஃபீட் ஆகுது ஆக்சுவலாக. அண்ட் 19th century வந்து இது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக வந்து மியூசியமாக மாற்றிட்டு மேலே வந்து போஸ்ட் ஆஃபீஸாக மாற்றிருக்காங்க. இந்த புனேயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஷ்ணு பகவானாவும் சனிவார் வடாவும் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே. நம்ம புனேயில் வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான இடத்துல இதுவும் ஒன்று. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால வந்து இங்கே ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. இது வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய பிளேஸ் தான் இது, ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல, இங்கே பெர்மிஷன் தரல. ஸோ இது வந்து பார்த்துலே இந்த இடத்த வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் நான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த விஷ்ணு பகவானாலேருந்து சனிவார் வாடா போகிறோம். இப்போ நம்ம
இந்த புனேக்கு வந்து நம்ம எப்படி ரீச் ஆகுறதுன்றது பார்க்கலாம். ஃப்ளைட்டில் வரதா டைரெக்டாக வந்து புனே ஏர்போர்ட்டுக்கு வந்து ஃப்ளைட் இருக்கு. ஸோ நீங்கள் டைரெக்டாக ஃப்ளைட்டில் வந்துடலாம். ஃப்ளைட் காஸ்ட் வந்து ஒரு அரௌண்ட் 5-7,000 அப்படி வரும். நம்ம ஒரு 30 டேஸ் முன்னாடியோ இல்லைனா வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணுறதே வந்து பெட்டர். சவுத் இந்தியாவிலேருந்து நீங்கள் வரதா இருந்தால் கண்டிப்பாக வந்து பஸ் வந்து கண்டிப்பாக செட் ஆகுது. பெட்டர் வந்து ட்ரெயினில் வந்துடலாம். ட்ரெயின் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500-800 அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்லீப்பர் கிளாஸுக்கு. அவ்வளோ லாங்கில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்லீப்பரில் வந்து செட் ஆகாது முக்கால்வாசி பேருக்கு. ஸோ தேர்ட் ஏசி வந்து ஓரளவுக்கு பெட்டர். கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு தேர்ட் ஏசியில் வந்துட்டு போகிறதே வந்து பெட்டர். ஏன்னா இந்த வடக்கன்ஸோட க்ளீனினஸ் வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல, ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும். ட்ரெயின் ஃபேர் வந்து தேர்ட் ஏசிக்கு 1500 அரௌண்ட் வரும். இந்த ரோட்ல தான் அப்படியே சும்மா நடந்துருந்தேனா கடையை பார்த்தேன், செப்பல் ஷூ வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே சரி ஷூ வாங்கினேன். ஸோ இந்த ரோட்ல ஃபுல்லாக ஷாப்பிங்க்கு நல்லா இருக்கு. இங்கே பசங்களுக்கு வாங்குறது அப்படிலாம் மெயில் வாங்குறதுலாம் நிறைய இருக்கு. ஷூஸு ஜீன்ஸ் தான் ரேட் கம்மியாக இருக்கு. இது எல்லாமே இந்த லால் மால் போகிற ரோட்ல தான் இருக்கு. லால் மகால் இது. Ma'am, what is this place actually? Del Lal Mahal hai. Shivaji Maharaj darwaze mein rehne ka. English can you? English nahi. English. Do you know sir English? English nahi. போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து இங்கே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு லஞ்சு முடிச்சிடலாம். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கு. சாட்டர்டே சண்டே அப்படின்றனாலையால எப்போவுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்றது தெரியல. ஃபுல்லாகவே க்ரௌடாக வேறு இருக்கு. ஸோ இங்கே வந்து ட்ரிபிள் சீஸ் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது, அதை வந்து ட்ரை பண்ணுறோம். வடப்போ அதை தெரியாத ஊரில் வந்து தெரியாத டிஷ் ஆர்டர் பண்ணால் இப்படி தான் ஆகும் சொல்லுவாங்களா? அது இதுதான் மிசால் பாவ் தான். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் முடிச்சு, இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நேராக நம்ம ஆப்போசிட்டில் இருக்க இதோ இந்த போர்ட்டுக்கு போகலாம். இவரோட என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மரம், பழைய காலத்து மரமாக இருக்கு. செம்மையாக இருக்குல்ல. இப்போ தான் ஒரு பாம்பு வந்து மேலேருந்து ஒரு டமால்னு கீழே முடிச்சு இப்போ தான் எடுத்து போட்டு வச்சாங்க. சரி, இன்னும் இந்த போர்ட்டுக்குள்ளே வேறு என்னென்னலாம் புதஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம். டோக்கன் வாங்கணும். டோக்கன் வாங்கிட்டு ஒரு ஈவினிங் டைமில் வந்தால் நல்லா இருக்கும் போல. இங்கே சாப்பிட்டு வீடு வச்சுருக்காங்க. இது மாதிரி இது ஊர்கா ஊர்கா ஜாடி மாதிரி இருக்கு. ஆனால் ஃபுல்லாக இரும்பு ஸ்டார்டிங்லேயே மரசலாக இருக்குல்ல. இந்த பூனே சீரிஸ் வீடியோவில் வந்து நிறைய ஃபோர்ட் பார்க்க போகிறோம். இந்த சனி வரவாடா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த ஃபோர்ட்டை வந்து பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய வந்து இன்ஃபர்மேட்டிவாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நான். சனிவார் வடா அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து சனிவார் அப்படின்னா வந்து சாட்டர்டே ஹிந்தியில், வடா அப்படின்னா வந்து ஃபோர்ட்டு. ஓகேவா? ஸோ அதனால தான் இது வந்து சனிவார் வடா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அரண்மனைக்கு பேர். இந்த ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 6-6:30 மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறாங்களாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தா இங்கே வந்து பயங்கர அமானுஷ விஷயங்கள்லாம் வந்து நடக்குதான். ஆமாங்க, எனக்கும் கொஞ்சம் கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது இந்த இடத்துல பார்க்கறதுக்கு. இப்போ இந்த ஃபோர்ட்டை பற்றியும் இந்த ஃபோர்ட் யார் கட்டினா அவர் எப்படி கட்டினாருன்றதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஃபோர்ட்டை வந்து ஃபஸ்ட்டு யார் கட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷ்வா பாஜிரோ அப்படின்றவர் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இதை கட்டியிருக்காங்க. அந்த பேஷ்வா மன்னர் வந்து இந்த இடத்துல வந்து சுற்றுலா வந்து வந்திருக்காரு. அப்போ வந்து ஒரு முயல் வந்து ஒரு நாயை வந்து வேட்டையாடுறதை வந்து பார்த்துட்டு அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு இந்த இடத்த கட்டியிருக்காரு. அதுக்கும் இந்த இன்ஸ்பிரேஷனுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. என்னவாக இருக்கும் அப்படின்றது எனக்கும் தெரியல. கண்டிப்பாக இந்த ஃபோர்ட் வந்து ஏன் வந்து ஹாண்டட் பிளேஸாக மாறிச்சு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாராயண ராவ் அப்படின்றவர் தான் முக்கியமான கேரக்டர். ஆக்சுவலாக நானா சாஹேப் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். அவருக்கு வந்து 3 பசங்க இருந்தாங்க.
அந்த மூணு பசங்களில் ஃபஸ்ட்டு பிறந்தவர் வந்து ஒரு வாரில் வந்து இறந்துடுறாரு. அதில் இந்த ஃபஸ்ட்டு பிறந்த பையன் வந்து இறந்துட்டார் இல்லையா, அதனால் வந்து இந்த நானா சாஹிப் வந்து அந்த பையன் இறந்துட்டான்ற கஷ்டத்தில் வந்து அவர் வந்து சீக்கிரமாக இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் செகண்டு பிறந்தவர் தான் வந்து மன்னராக இருக்கார். அவரும் வந்து ஒரு 11 இயர்ஸ் வந்து நல்லபடியாக வந்து ஓரளவுக்கு கிங்டமை வந்து நல்லா வந்து பார்த்துக்கிட்டாரு. பட் ஆனால் அவருக்கும் வந்து ஒரு ஏதோ நோய் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த தேர்டு கேரக்டரில் இருக்காங்க, தேர்டு பையன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நாராயண ராவ். அவருக்கு வந்து ஏஜ் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 11 அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அந்த டைம்லேயே வந்து அவர் மன்னராக்கியிருக்காங்க. இந்த நானா சாஹிப் அப்படின்னு சொன்ன இல்லையா ஃபஸ்ட்டு, அந்த மன்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருந்திருக்காரு. அவரு தான் வந்து ஆட்சி பொறுப்பு எல்லாமே பார்த்துருக்காரு. பிகாஸ் வந்து இவர் வந்து 11 வயசு தான் ஆகுது இல்லையா, அதனால் வந்து அவர் தான் எல்லாமே பார்த்துருக்காரு. அவருக்கு என்ன அப்படின்னா வந்து எப்படியாவது வந்து சீக்கிரமாக அவர் மன்னர் ஆயிடணும் அப்படின்னு தான் ஆசை. அது இல்லாமல் அந்த ரெண்டாவது வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்தார் அப்படின்னு சொன்னல ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கல, அது வந்து இவர் தான் கொண்டிருக்காரு, தம்பி தான் கொண்டிருக்காரு. இது வந்து இந்த நாராயண ராவுக்கும் தெரியும் அது. ஸோ இந்த மாதிரி வந்து மொத்த கதையும் வந்து கொஞ்சம் ரொம்ப கலாப்ஸாக ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நானா சாஹிப்போட தம்பி அரசர் ஆகணும் ஆசைப்பட்டார் சொன்னல இல்லையா, அவர் தான் வந்து இந்த நாராயண ராவை வந்து கொண்டுறாரு. அவரோட ஆவி தான் வந்து நைட்டில் வந்து அலைஞ்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆக மொத்தம் வந்து இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறானுங்க. இப்போ நம்ம வந்து அந்த பக்கம் போயிட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு, அந்த பக்கம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுவோம். அங்கங்கே ஓட்ட ஓட்டையாக இருக்கு பாருங்க. அங்கெல்லாம் ஸ்டேடியம் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்கப்பா இங்கே பாருங்களா. இதுக்குள்ளே என்ன வச்சுருப்பாங்க போய் பார்க்கலாமா. என்னது இது, வடிவல் சொல்ற மாதிரி என்ன தெரிகிறது உங்களுக்கு, ஏதாவது தெரிகிறதா? இது ஜெயிலா இருக்குமா? இந்த இந்த செவல் ஃபுல்லாவே வந்து இதே மாதிரி தான் வச்சிருக்காங்க. அப்போ இதோட லென்த் எவ்வளோ தூரம் இருக்கும்ல? இந்த பில்டிங் ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த ஃபோர்த் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் ரோடு, அப்படியே அந்த பக்கம் பில்டிங்கு. இந்த புனேக்கான ஷார்ட் பட்ஜெட் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போது புனே ரீச் ஆகிறதுக்கு ட்ரெயினில் வந்தீங்கன்னா வந்து ஒரு 600-700 அந்த மாதிரி தான் ஆகும். அதே தேர்ட் ஏசி அந்த மாதிரி வந்து 1500 ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எங்கே வந்தாலும் அந்த ரேட் தான் ஆகும். ஸ்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா புனேயில் வந்து ஐஆர்சிடிசியோட ரூம்ஸே இருக்குது. ஸோ அது வந்து அவர்லி பேசஸ் இருக்கும். ஸோ அந்த அவர்லி பேசஸ் எடுத்துக்கிட்டு லக்கேஜை வந்து கிளாக் ரூமில் போட்டுட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாகும். உங்களுக்கு அரௌண்ட் வந்து 300-600 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ ஓவரால் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000-4000 வந்துட்டு போகிறது, சாப்பாடெல்லாம் சேர்த்து இருந்தாலே போதும் உங்களுக்கு. ஜுவல்லரி ஷாப் பை ஒன் கெட் ஒன்லாம் போட்டிருக்காங்க. அது குட்டீஸ்க்கு விளையாடுறதுக்கு நம்ம டீனேஜர் மாதிரியே இருக்குதுப்பா. இந்த புனே வந்தீங்கன்னா வெறும் புனே சிட்டி மட்டும் வந்து பார்க்காம இன்னும் வந்து நியர்பையில் நிறைய பிளேசஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லோனாவாலா, இது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மும்பை சிட்டி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் மகாபலீஸ்வரர் அண்ட் மாத்ரேன், இதெல்லாம் வந்து நியர்பை பிளேஸ். அண்ட் முக்கியமாக ஷீரடி இருக்குது நியர்பையில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மச்சி, கோவா, இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு நியர்பை. அண்ட் கந்தலாலா, இதுவும் நம்மளோட அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. அண்ட் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா லோனாவாலா சைடில் வந்து போகும்போது வந்து நிறைய ஃபோர்ட் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோ வந்து நீங்கள் அந்த ஃபோர்ட்லாம் பார்ப்பீங்க. ஸோ நியர்பையில் வந்து எக்கச்சக்கமான பிளேசஸ் இருக்குது. சிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன் டே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே. அண்ட் அடுத்து வந்து வேறு ஏதாவது பிளேஸ் போகிறதே வந்து பெட்டரான அட்வைஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டு தான். ஸோ மொத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா புனே சீரீஸில் இருக்குது. இந்த புனே, லோனாவாலா, அதுக்கப்புறம் வந்து 4-5 ஃபோர்ட்டு, இதெல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து பிளேலிஸ்டில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாருக்குமே தேவைப்படணும்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.